Hi, it's your tech friend and welcome to Tech Fever Tablet. In this tablet, we are going to have a topic on your top 5 technology of 2020. Your 5th technology is IoT, Internet of Things. And our device irukku, adhula or Android application or website vachirukken appadina, some inner place la or object or animals irukku appadina, adhukku unique ID set panni, அது என்ன நடக்குதுங்கிற கான்செப்டை என் மொபைல் மூலமாக என் டிவைஸ் மூலமாக அதை நான் மானிட்டர் பண்ணுறேன்னா இட்ஸ் அ கான்செப்ட் ஆஃப் ஐஓடி த்ரூ த நெட்ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சரில் இப்போ அந்த லேண்டில் இப்போ என்ன டெம்பரேச்சர் இருக்குது, இப்போ என்னோட வாட்டரோட சர்ஃபேஸ் வந்து எப்படி ட்ரையாக இருக்கா வாட்டரி இருக்கான்னு பிடி பண்ணுறோம் அப்படின்னா, வித்தவுட் ஃபார்மர் வித் த ஹெல்ப் ஆஃப் மை டிவைஸ் த்ரூ நெட்ஒர்க் ஐ எம் கோயிங் டு மானிட்டர். ஸோ தேட்ஸ் அ கான்செப்ட் ஆஃப் IoT. நீங்கள் IoT லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஹவ் டு கோ ஃபார் அட்ரினோ ஆர் ராஸ்பெரி பை. ஸோ அட்ரினோ எடுக்கிறீங்கன்னா யூ ஹவ் டு ஹாவ் அ டெப்த் நாலேஜ் ஆஃப் C++. இல்லை நீங்கள் ராஸ்பெரி போகிறீங்க அப்படின்னா யூ ஹவ் டு ஹாவ் அ நாலேஜ் ஆன் பைத்தான். 4th டெக்னாலஜி இஸ் RPA, ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். பாஸ்ட்ல ஒரு ஒர்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு 10 ஹியூமன்ஸை பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு மிஷின்கிற கான்செப்ட் வந்ததுக்கடுத்து எதுக்கு 10 ஹியூமன்ஸ், எனக்கு 2 ஹியூமன்ஸ் போதும் அந்த மிஷினை மானிட்டர் பண்ணுறதுக்கு, மற்றெல்லாம் மிஷின் ஹேண்டில் பண்ணணும் ஒரு ப்ராசஸ் கேரி ஆனது. இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா அந்த 10 ஹியூமன்ஸ் எதுக்கு, அந்த மிஷினை மானிட்டர் பண்ணுறதுக்கோ ஆப்ரேட் பண்ணுறதுக்கோ ஒரு ரோபோட்டிக் பிளேஸ் பண்ணுவோங்கிற கான்செப்ட் தான் RPA. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், அப்போ எல்லாமே ரோபோட்டிக்ஸ் வந்துருச்சுன்னா அப்போ ஹியூமன் ஜாபே இல்லையா அப்படின்னா கிடையாது. வி ஹவ் டு அப்டேட், டு அப்டேட் யுவர் செல்ஃப் யூ ஹவ் டு கோ ஃபார் டூல்ஸ். ஸோ நீங்கள் என்ன டூல்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அனதர் மண்டே, ப்ளூ பிரிசம், யூஐ பாத். ஸோ தீஸ் ஆர் த டம் சம் டூல்ஸ் ஃபார் RPA. கோ ஃபார் இட் அண்ட் அப்டேட் யுவர் செல்ஃப். டெக்னாலஜி இஸ் டிவ் ஆப்ஸ். இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன். இது ஒரு டூலோ இல்லை சாஃப்ட்வேரோ இல்லை ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் எதுவுமே இல்லை. பட் டிவ் ஆப்ஸுங்கிறது என்னன்னா இட்ஸ் அ கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்மால் ஸ்கேல ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனோ ஒரு வெப்சைட்டோ டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா டெவலப் பண்ணி டேட்டா கிளவுட்ல போடுவீங்க, உங்களோட யூசர் யூஸ் பண்ணுவாங்க, அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதே ஒரு லார்ஜ் ஸ்கேல ஒரு அப்ளிகேஷனோ ஒரு வெப்சைட்டோ டெவலப் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூபோ ஒரு ஸ்விக்கி கேரி பண்ணுறோம் அப்படின்னா ஏகப்பட்ட யூசர் வருவாங்க. அப்போ எனக்கு ஒரு பீக் டைமில் ஏகப்பட்ட டிராஃபிக் வருதுன்னா அது எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுறீங்கிற கான்செப்ட் தான் எனக்கு என்ன கேரி பண்ணணும்னா டிவ் ஆப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டெவலப்மெண்ட் சைடில் வந்து உங்களுக்கு உங்களோட வெப்சைட்டோ உங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பக்காவாக டெவலப் பண்ணிடுவாங்க. இந்த ஆப்ரேஷன் சைடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் செக்யூரிட்டி டிராஃபிக் எல்லாமே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒருவேளை பக் வந்தது அப்படின்னா இவங்க அவங்க சைடு சொல்லுவாங்க, அவங்க இவங்க இவங்க சைடு சொல்லுவாங்க, இப்போ எந்த பக்கம் அப்படிங்கிறதே வி கான்ட் ரெக்கவர். அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து உட்காந்து ஒரு ஆப்ரேஷன் ஹேண்டில் பண்ணி இதுதான் ஸ்டெப், இந்த மாதிரி ஃப்ளோ பண்ணால் எனக்கு என்னோட எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருக்குன்னு எப்படி பண்ணுறீங்கன்னா தேட்ஸ் அ கான்செப்ட் ஆஃப் டிவ் ஆப். யுவர் செகண்ட் டெக்னாலஜி இஸ் பிக் டேட்டா. பாஸ்ட் 10 இயர்ஸ் முன்னாடி நம்ம அவ்வளோ டேட்டா ஜெனரேட் பண்ணல, பட் ப்ரெசென்ட்ல நம்ம காலை எழுந்திரிச்சிலிருந்து நைட்டு தூங்குற வர இன்ஸ்டா ஃபேஸ்புக்குன்னு ஏகப்பட்ட டேட்டா நம்ம ஜெனரேட் பண்ணுறோம். இந்த டேட்டா என்ன செய்யும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏகப்பட்ட போஸ்ட்டுக்கு லைக் போடுறீங்க அன்லைக் போடுறீங்க. முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஜஸ்ட் லைக் அன்லைக் இருந்தது, இப்போ அப்படி கிடையாது, லைக் ஆங்கிரி லவ்னு ஏகப்பட்டது நீங்கள் கேரி பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களை இன்னும் ரொம்ப அனலைஸ் பண்ணுறாங்க. அப்போ உங்கள் அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காங்கிற ஈஸியாக நம்ம பிடி பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து காமிச்சேன் அப்படின்னா மோர் தென் 5 times நீங்கள் பார்க்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராடக்ட் என் ப்ராடக்ட்டை உங்கள்கிட்ட வந்து சேர்த்துட்டேன். ஸோ இட்ஸ் அ கான்செப்ட் ஆஃப் சென்டிமெண்ட் அனாலிசிஸ். அப்போ உங்கள்கிட்டருந்தே டேட்டா எடுத்து உங்களுக்கு எது பிடிக்குன்னு அனலைஸ் பண்ணி என் ப்ராடக்ட்டை உங்கள்கிட்ட சேர்க்குறேன் அப்படின்னா இட்ஸ் அ கான்செப்ட் ஆஃப் பிக் டேட்டா. ஸோ டெஃபினெட்டாக 2020 இட் வில் பி அ ஹியூஜ் கான்செப்ட். ஸோ நீங்கள் பிக் டேட்டா லேர்ன் பண்ண அப்புறம் யூ ஹவ் டு கோ ஃபார் ஹடூப் ஆர் ஸ்பார்க் ஆர் கசன்ட்ரா ஆர் மோங்கோடிபி. தீஸ் ஆர் த டாப் மோஸ்ட் டூல்ஸ் ஃபார் பிக் டேட்டா. ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி இஸ் AI அண்ட் ML, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். ஒரு மிஷின் பாஸ்ட்ல என்னென்ன நடக்குங்கிற டேட்டாலாம் கேதர் பண்ணி அந்த டேட்டா வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு டெசிஷன் எடுக்குது அப்படின்னா தேட்ஸ் அ கான்செப்ட் ஆஃப் AI அண்ட் ML. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேமில் ஒரு செஸ்ல அடுத்த ஸ்டெப் எப்படி மூவ் ஆகுங்கிறது அதுவே டெசிஷன் எடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு கேப் புக் பண்ணுறீங்க அப்படின்னா டிரைவரோட கேப் வரும், பட் ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு கேப் புக் பண்ணுறீங்க அப்படின்னா லொக்கேஷன் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் போதும், டிரைவர் இல்லாமல் அந்த கார் மூவ் ஆகும், டிரைவர்லெஸ் கார். இட்ஸ் அ கான்செப்ட் ஆஃப் AI அண்ட் ML. இப்போ ப்ரெசென்ட்டில் இந்த வேர்ல்டில் மொத்தம் 4.4 GB டேட்டா இருக்குது. 2020 லாஸ்ட்ல இட் வில் பி பிகம் 444 GB. ஸோ அஸ்மச் ஆஃப் டேட்டா நம்ம கேதர் பண்ணுறோம். அந்த டேட்டா நம்ம கேதர் பண்ண ஒரு மிஷின் நம்ம ஈஸியாக ட்ரெயின் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கூகுள் அசிஸ்டன்ட். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ தூரம் ட்ரெயின் பண்ணுறோமோ அது டிசிஷன் அதே ஹேண்டில் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒர்க்கை இன்னும் ஸ்மார்ட்டாக மாற்றுறதுக்கு த AI வில் பி த ஃபியூச்சர். ஸோ கோ ஃபார் தட், யூ கேன் லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ். தீஸ் ஆர் த டாப் 5 டெக்னாலஜி இன் 2020. சூஸ் எனி ஒன் டெக்னாலஜி, கோ ஃபார் இட், லேர்ன் அ லாட் அண்ட் அப்டேட் யுவர் செல்ஃப். ஷேர் திஸ் டேப்லெட் டு ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இன் நெக்ஸ்ட் டேப்லெட் வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ டாபிக் ஆன் ஹவு டு ப்ரிப்பேர் அ ஃபைனல் டாக்குமெண்டேஷன் அண்ட் வாட் ஆர் த டிப்ஸ் யூ ஹவ் டு ஹேவ். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு கெட் மை டேப்லெட் ஃப்ரீக்வெண்ட்லி, கோ ஃபார் அ சப்ஸ்கிரைப். Soon I meet in your next episode. Until it's bye from your tech friend. Thank you.